அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டென்ட் ரெட் இருக்குது, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அதே டயத்தில் பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே போனாலும் நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். நேற்று ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6760 மேலே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 6900, அந்த டார்கெட் நேற்று அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. மீண்டும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு பை சான்ஸ். காரணம் என்னென்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 அபவ் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலாம்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு 6860 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். டார்கெட் 6920, அதுக்கடுத்து 7040, அதுக்கடுத்து 7240 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 100% கிடையாது. டெய்லியில் ஸ்டில் பியூர் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பை கொடுத்துருக்கோம். அதனால் மினிமம் ப்ராஃபிட் வெளியில் வந்தால் கிடச்சதுன்னா வெளியில் வந்துடுறது நல்ல ஒரு விஷயமா பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% செல்ஸ் ஆன்ஸ், பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்டர்னரி செல்ஸ் ஆன்ஸில் இருக்குது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்ஸ் ஆன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 543 கீழே ஃபுல்லாகவே நம்மளோட டார்கெட் 517 நம்ம டார்கெட் இஸ் அச்சீவ்டு. அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆயிடுச்சு. அதனால் மினிமம் லாஸில் நிறைய பேர் வெளியில் வந்துட்டோம். சப்போஸ் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 10-15,000 வரைக்கும் நேற்று நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் 532 கீழே செல் சான்ஸ் தான். இப்போ சூப்பர் ட்ரெண்ட் ஓகே, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இப்போ மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 5 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் ஆமாயிடுச்சு. இப்போ நேற்று வந்து இறங்கினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வாட்ச் பண்ணோம். ஈவினிங்கில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸு கிட்டத்தட்ட 17 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. சரிங்களா, அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஓன்லி செல், கூடாயில் பொறுத்தளவுக்கு ஓன்லி பை சான்ஸு. அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து செல்லிங்கில் இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறோம். 39,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ், 1500 ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி 38,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். மேபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து. 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நல்ல ஒரு எந்த ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ், சப்போர்ட், ஆன்லைன் ட்ரைனிங் தேவைப்படுச்சு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.